என் பேர் த்ருவ். ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்பில் என் ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷமாக இருந்த நாள். கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி என் லைஃப் வேறு மாதிரி இருந்துச்சு. அந்த இருண்ட நாட்கள் நான், அந்த நிலா, என்னை சுற்றி இருந்த இருட்டு, அவ்வளோதான். என்னை சுற்றி இருந்தவங்க, என் ஃப்ரெண்ட்ஸ், என்னை ஒரு மனுஷனாகவே மதிக்கலை. வாழ்க்கையே வெறுத்துட்டேன். அன்னைக்கு தான் என் கடைசி நாள்னு முடிவு பண்ணேன். அப்போ தான் நான் அவனை பார்த்தேன். Thank you.
என் அண்ணனுக்கு இதை கேட்டோன்னே நான் ஏதோ பிரச்சனையில் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அவனால் இதை நம்பவே முடியல. ஆனால் நான் அவனை நிஜமாகவே பார்த்தேன். எங்கள் அண்ணன் என்னை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகலான்னு முடிவு பண்ணான். சொல்லுங்க. இவன் பேர் த்ரூ டாக்டர். என்னன்னே தெரியல, இவன் கொஞ்ச நாளாக வித்தியாசமாக நடந்துக்கிறான். இவன் யார் கூடயும் பேசுகிற ஒரு ஆள் கூட இல்லை டாக்டர். நைட் ஆனால் தூங்குறதும் இல்லை. ரூம்குள்ளே போயிட்டு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு கேண்டில் ஏற்றி வச்சுட்டு உட்காந்துருக்கான். நேற்று கூட எதர்ச்சியாக அவன் ரூமுக்கு போனப்போ கையில் கத்தி வச்சுட்டு உட்காந்துட்ருக்கான். என்னடானு கேட்டால் கையெடுத்துக்க போகிறேன்றான். இவன் யார்ட்டையோ பேசினன்றான், பார்த்தேன்றான். ஒன்றுமே புரியல டாக்டர். நீங்கள் சொல்லுங்கள். நான் ஒருத்தனை பார்த்தேன் டாக்டர். அவன் எனக்கு ரொம்ப பழக்கப்பட்டவ மாதிரி இருந்தான். அந்த குரல் இதுக்கு முன்னாடி எங்கேயோ கேட்டிருக்கேன். 1 minute. இது நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் தான். ஐ வில் எக்ஸ்பிளைன். இட்ஸ் எ ரேர் கேஸ். BIID, Body Integrity Identity Disorder, Apotemnophilia அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் அஃபெக்ட் ஆன ஒரு பர்சனுக்கு அவங்க உடம்பில் நல்லா செயல்படக்கூடிய ஒரு பார்ட் ஆம்புட்டேட், அதாவது அறுத்துக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு பர்டிகுலர் பார்ட் அவங்களுக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு தோணும். அதை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதை அறுத்துக்கிட்டா அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதனால் அவங்க அதுக்காக என்ன வேணாலும் கண்டிப்பாக செய்வாங்க. இது வரைக்கும் இதை யாருமே குணப்படுத்தினதில்லை. ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். ஒரு மனுஷனோட மனசுக்கு 2 பிரிவினைகள் இருக்குது. ஒன்று அவனோட கான்ஷியஸ் மைண்ட், இன்னொன்று அவனோட சப்கான்ஷியஸ் மைண்ட். இந்த கான்ஷியஸ் மைண்ட் தான் நமக்கு ஏற்படுற ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்குது. நாம் ஜென்ரலாக முழிச்சிட்டு இருக்கும்போது பண்ணுற எல்லாத்தையும் இந்த கான்ஷியஸ் மைண்ட் தான் கண்ட்ரோல் பண்ணுது. ஆனால் சப்கான்ஷியஸ் மைண்ட், அதாவது நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது தான் அது வேலை செய்யும். இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் நமக்கு எது நல்லது எது கெட்டது அப்படின்னு சிக்னல் கொடுக்கும். இங்கே த்ரூவோட கான்ஷியஸ் மைண்ட் தான் அவன் பார்த்த அந்த வேற்றான். புரியல டாக்டர். ஓகே, இப்போ ஒருத்தன் லிக்வர் கன்சியூம் பண்ணுறான். அப்போது அது அவன் சப்கான்ஷியஸ் மைண்ட்க்கு தெரியும் அது அவன் உடம்புக்கு நல்லது இல்லைன்னு. ஆனால் அவன் கான்ஷியஸ் மைண்ட் டெம்பரரியான அந்த சந்தோஷத்துக்காக அவங்களையே அதை ஏமாற்றிக்கிட்டு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி குடிக்க வைக்கிது. குடிக்கிற எல்லாருக்குமே தெரியும் அது அவங்க உடம்புக்கு நல்லது இல்லைன்னு. ஆனால் அவங்க கான்ஷியஸ் மைண்ட் அவங்கள தூண்டுது. அவங்கள பொறுத்த வரைக்கும் குடிக்கிறது தான் சந்தோஷம். இதே தான் த்ரூவுக்கு நடந்திருக்கு. ஆனால் இங்கே அவனால் இந்த 2 மனசையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுது. அப்போ அவன் பார்த்தேன்னு சொன்னதெல்லாம் கற்பனையா டாக்டர்? இங்கே அவனோட கான்சியஸ் மைண்ட் தான் வேற்றானா? எக்ஸாக்ட்லி. ஆனால் கற்பனைன்னு சொல்ல முடியாது. 2 மனசுக்கும் நடுவில் நடக்கிற ஒரு போராட்டம்னு சொல்லலாம். இப்போ என்ன பண்ணுறது டாக்டர்? இப்போ நான் த்ரூவை அப்சர்வ் பண்ண போகிறேன். இன்னும் கிளியராக சொல்லணும்னா இவனால் ஒரு சராசரி மனுஷனாக வாழ முடியுமா அப்படின்னு த்ரூவை டெஸ்ட் பண்ண போகிறேன். உன்னோட சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் உண்மையான நீ. ஒருத்தனோட ஆக்ஷன் வேணால் பொய்யா இருக்கலாம், பட் ஒருத்தனோட ரியாக்ஷன் எப்போவுமே பொய்யா இருக்காது. ஒருத்தனோட கேரக்டரை அவன் ரியாக்ட் பண்ணுறதை வச்சே கண்டுபிடிக்கலாம். இப்போ நான் த்ரூவை ரியாக்ட் பண்ண வைக்க போகிறேன். அவனுக்குள்ளே தூங்கிட்டு இருக்கிற அந்த சப்கான்ஷியஸ் மைண்டை தட்டி எழுப்ப போகிறேன். அவனுக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த உண்மையான த்ரூவை வெளியே கொண்டு வர போகிறேன். நான் சொல்கிற மாதிரி நீ பண்ணணும். அந்த டேப்லெட் எடுக்க போன உடனே அவன் கண்ணுக்கு தெரியும். நீ பண்ண வேண்டியது ஒரே விஷயம், அவன் உன்னை பார்க்கும்போது நீ அந்த டேப்லெட்டை சாப்பிடணும். என்ன பண்ற த்ரூவ்? உனக்கு நான் சொல்றது புரியலையா? அந்த கை, அது உனக்கு அது வேண்டாம். உனக்கு சந்தோஷமா ஆடணும்னு ஆசை இல்லையா? அந்த டேப்லெட்ட தூக்கி போடு. நான் சொல்றத கேளு த்ரூவ். அப்படி உன்னால பண்ண முடிஞ்சதுன்னா நீ இதுல இருந்து வெளில வந்துடலாம். ஒருவேளை உன்னால முடியலன்னா உடம்புல இந்த கை இருக்குமான்னு தெரியாது. லைஃப்பில் கை கால் இல்லாதவங்களே ஏதாவது சாதிக்கணும்னு போராடுறாங்க. பிறந்தோமா வாழ்ந்தோமான்னு இல்லாமல் லைஃப்பில் ஏதாவது சாதிக்கணும், அதை நோக்கி நம்ம போகணும். இதுதான் நீ முடிவு பண்ண வேண்டிய நேரம். கடவுள் உனக்கு எல்லாம் கொடுத்துருக்கேன்.
ஆனா உனக்கு என்ன தேவையோ அது மட்டும் கொடுக்கல, சந்தோஷம். ஒரு நாளாச்சும் நீ உன் லைஃப்ல சந்தோஷமா இருந்திருப்பியா? உன் ஃப்ரெண்ட்ஸோட சிரிச்சு பேசிருப்பியா? இல்ல, வாழ்க்கையில எல்லாம் கிடைச்சிட்டு சந்தோஷம் மட்டும் இல்லைன்னு வைங்க, அந்த வாழ்க்கையே வெறுத்துரும். அது அவனுக்கு நடந்திருக்கு. நான் சொல்றது கேளு த்ரூவ், நம்ம சந்தோஷமா இருக்கலாம். அந்த டாக்டர் சொல்றதை கேட்காத, உன்னை மாத்த பாக்குறான். அந்த மாத்திரை தூக்கி போடுற. நீ கையை எடுத்துக்கிட்டா உங்ககிட்ட எல்லாரும் பேசுவாங்க, ஆனா பரிதாபத்தினாலதான் பேசுவாங்க. நீ நினைக்கிற மாதிரி சந்தோஷம் கிடைக்காது. கொஞ்சம் யோசிச்சு பாரு, உன் கேரக்டர் உன்னால மாத்திக்க முடியாது, ஆனா உன் ஆட்டிடியூட உன்னால மாத்திக்க முடியும். இந்த பக்கம் வந்தா இருட்டு, பரிதாபப்படக்கூடிய நண்பர்கள். அதுவே இந்த பக்கம் போனா வெளிச்சம், உண்மையான நண்பர்கள். உனக்கு எது சந்தோஷம் கொடுக்கும் அப்படின்னு நீ தான் முடிவு பண்ணணும். இவ்வளவு நாள் எப்படிதான் இருந்தா உனக்கு ஒண்ணுமே நடக்கல, இப்ப மட்டும் நடக்கும் என்ன நிச்சயம்? இந்த இருந்த உலகத்தோட அழகும் சந்தோஷமும் யாருக்கும் தெரியாது. அது உனக்கு யாருமே இல்லை. அது ஒண்ணு அறுத்துக்கிட்டேன்னு வையா, பரிதாபப்பட்டாச்சும் உங்ககிட்ட பேசலான்னு வருவாங்க. அந்த கையை அறுத்துக்கிட்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? இவ்வளவு நாள் மாறாம இருந்தது இப்போ மாற போறது கிடையாது. நான் சொல்றது கேளு, உன்னை பைத்தியக்காரன்னு முயற்சி பண்றான் அந்த டாக்டர். நான் சொல்றது கேளு த்ரூவ், நீ தெளிவானவ. உன்னை சுத்தி இருக்கிறவங்கள உன்னால மாத்த முடியாது, ஆனா நீ மாறினா உன்னை சுத்தி இருக்கிறது மாறும். நீ முடிவு பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு த்ரூவ். உன்னை காப்பாத்தணும்னு போராடிட்டு இருக்கிற உன் அண்ணன் முக்கியமா, இல்ல பரிதாபப்படுற அந்த நாலு ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமா? உனக்கு பெரிய வாழ்க்கை காத்துட்டு இருக்கு த்ரூவ். நீ திரும்பி வர இதுதான் கடைசி வாய்ப்பு. இப்போ நீ முடிவு பண்ணணும். அந்த வேற்றான பார்க்கும் போது அந்த மாத்திரையை எடுத்து நீ சாப்பிடணும். அவன் கண்ணுல எப்ப நீ பயத்தை பாக்குறியோ அப்ப நீ ஜெயிச்சிட்ட. போது பெரிய வாழ்க்கை காத்துட்டு இருக்கு. அவன் சொல்றதை கேட்காத த்ரூவ். இருட்டோட அடக்கி யாருக்கும் தெரியாது. நான் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன், லைஃப்பில் இதுதான் சந்தோஷம்னு முடிவு பண்ண வேண்டியது நாம தான்.
ஒரு ஏழை குழந்தைக்கு ஒருவேளை சாப்பாடு தான் சந்தோஷம், ஒரு கண்ணு தெரியாதவனுக்கு அவன் காதில் ஒலிக்கிற சத்தம் தான் சந்தோஷம். அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருக்கேன். நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணுறதை விட்டுட்டு இருக்கிறத சந்தோஷமாக ஏற்றுக்கணும். நான் அந்த கடவுள்கிட்ட சொல்லிக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கொடுத்ததுக்கு நன்றி. புதுவாசம் மொழி பேசும் என் வாழ்க்கை ஒரு வேஷம், உன்னை நம்ப நான் யாரோ எண்ணங்காலில் நீதான் ஐயாருக்கும் நேரத்தில் கண் முன்ன நின்றாயோ என் நீதான் வெளிச்ச தீடம் மறைந்தார்.